அனைவருக்கும் வணக்கம். ஒரே இலை ஓராயிரம் பிரச்சனைக்கு தீர்வு என்றால் அது மாதுளையை சொல்லலாம். மாதுளை இலை மருந்தாகவும் பயன்படுகிறது. அது உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். தெரியும், மாதுளதையை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் ரத்தோட்டம் கம்மியாக இருக்கிறவங்க மாதுளம் பழத்தை சாப்பிட்டா ரத்தோட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மாதுளை இலையும் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை வாங்க தெரிஞ்சுக்கலாம். மாதுளை இலையில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நார் சத்து பொட்டாசியம் அதிக அளவில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடைட் வந்து அதிகமாக நிறைந்திருக்குது. இதை சாப்பிடும்போது புற்றுநோய்கள் பாதிப்புகளை கூட தடுக்கிறதுக்கு இது உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் புற்றுநோய் சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் கூட மாதுளம் பழத்தை விடாமல் சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மாதுளம் பழத்தோட இலை மட்டும் இல்லை, அதோடைய விதைகளும் ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. மாதுளையில் உள்ள விதைகளில் நிறைய தழும்பி கிடைப்பது நார் சத்துக்கள் தான். பொதுவாகவே பழங்களை சாப்பிட்டாலேயே மலைச்சிக்கல் தீரும் என்பார்கள். ஆனால் இந்த மாதுளையில் உள்ள நீச்சத்து மலைச்சிக்கலை விரட்டி அடிப்பதில் முதன்மையான பங்கு வகிக்கிறது. அதுவும் இந்த பழத்தலோட விதைகள் இருக்குதுலையே, அது நம்ம சருமத்துக்கு ரொம்பவும் நல்லது. நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உடல் எடை குறைஞ்சிரும். உடல் எடை குறைக்க நினைப்பவர்களுக்கு நார்ச்சத்தும் நீச்சத்தும் நிறைந்த இந்த மாதுளம் பழம் மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம். வயிற்றில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து இது ரொம்பவும் உதவுது. அதுவும் இல்லாமல் இதயம் சம்பந்தமான நோய் பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த மாதுளம் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கும் சரி நம்ம இதயத்துக்கும் சரி ரொம்பவும் நல்லது. மிதமான அளவில் டயட்டில் இருக்கிறவங்க அதுவும் டாக்டரின் ஆலோசனை பெற்று இந்த மாதுளம் பழ சாற்றை வந்து சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம் அல்லது வெறுமனே கூட குடிக்கலாம், ரொம்பவும் நல்லது. இப்படி மாதுளம் பழம் எந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளை தருகிறதோ அதே போல் அதோட இலைகளும் ரொம்பவும் அதிகமான மருத்துவ நன்மைகளை தருது. முக்கியமாக வைட்டமின் சி உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க இந்த இலைகள் வந்து ரொம்பவும் உதவுது. அதனால தான் சளி இருமல் பிரச்சனை இருக்கிறவங்க மாதுளை இலையில் டீ போட்டு குடித்தாங்கன்னா ரொம்பவும் நல்லது. அதுவும் போல் நம்ம இந்த இலையை வந்து கஷாயம் போல் செஞ்சு காய்ச்சி குடித்தவங்களாம் இன்னமும் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மாதுளை இலையில் எப்படி டீ போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு இலையை எடுத்து சுத்தம் செய்து அதில் வந்து சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி கொடுத்தாலே சுவாச பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி தொண்டை வலி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா தொண்டை நிவாரணம் கிடைக்கும். அதே போல் இந்த இலைகளில் வந்து தண்ணீர் இப்படி கொதிக்க வைத்து இரவு நேரத்தில் நம்ம குடித்துட்டு படுத்தோம்னா நன்றாக தூக்கம் வருதான். அதுவும் இல்லாமல் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்களாம் இது குறிப்பாக இந்த தொப்பை இருக்கிறீங்க இந்த இலையை தண்ணீரை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த மாதுளை இலையை அதன் உடலில் உள்ள சருமத்துக்கு நம்ம ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சரும பாதிப்பு இருக்கிறவங்க இந்த இலையை அரைத்து விழுதாக நம்ம பயன்படுத்தினாவும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கொப்பளம் இந்த மாதிரி காயம் இப்படி இருக்கிறவங்க அல்லது முகப்பரு தீப்புண்ணு காயம் வீக்கம் இந்த மாதிரி இருக்கிறவங்க பலவிதமான சரும பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாகவும் இருக்குது. மட்டுமல்ல இந்த இலையை கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும்போது அஜீர்ணம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஜீரணம் செரிமானமாகாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செரிமான நிவாரணியாகவும் இந்த இலையை நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனை வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அப்புறம் குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரமணியாக இந்த மாதுளை இலையோட இலை சாறை நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிற னால கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மாதுளை இலைச்சாரை வயிற்றுப்போக்கு இருந்தால் மாதுளை இலைச்சாரை நல்லா அரைத்து அந்த இலையை வந்து நல்லா அரைச்சி நம்ம கொதிக்க விட்டு குடிச்சிக்கிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு மாதுளை இலைச்சா கை குடித்தால் உடனே நின்று விடுமாம். இதற்கு மாதுளை இலை சாற்றுடன் சிரித்து மாதுளை ஜூஸையும் சேர்த்து குடித்தா இன்னும் நல்ல பலன் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இருமல் சளி பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதெல்லாம் நீங்கிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கு தான். நம்ம மாதுளம் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்ம இரத்தத்தோட அளவு வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கு தாம்மா. அதுவும் இல்லாமல் சருமம் வந்து ரொம்ப பொலிவுடன் பல பலன் இருக்குமா. அதுவும் இல்லாமல் ஆன்டிபயாட்டிக் ஆன்டி ஆக்சிடைட் எல்லாம் வந்து இந்த மாதுளை பழத்தில் நிறைய நிறைந்திருக்கிறதுனால இந்த இலையை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால இந்த சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கிறதா சொல்லப்படுது.
பாக்டீரியா ஆன்டி ஆக்சிடைட் பண்புகள் வந்து இந்த இலையில் நிறைய இருக்கிறதுனால இது வயிற்றில் இருக்கிற பாக்டீரியாக்களை வந்து அழிச்சிருமா. அதனால் வாயில் புண்ணு, வயிற்று புண்ணு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை இந்த இலை சாற்றை வந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோமா இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமாக தீர்வு கிடைக்கிறதா சொல்லப்படுது. காது வழியால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த மாதுளை இலையை வந்து சாற்ற சிறு துளிகள் வந்து விட்டாலே தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பசுமையான இலைகளை அரைத்து பேஸ்ட்டு போல் அதை தடவிட்டு வந்தாவே கண் மீது, அதாவது கண் நோய் இருக்கிறவங்க கண் மீது தடவிட்டு வந்தாங்கன்னா விரைவில் குணம் அடைகிறதாகவும் சொல்லப்படுது. இதுலேயே ரொம்பவும் சிறந்த பழம் அப்படின்னா நம்ம மாதுளை பழத்தை சொல்லலாம். ஏன்னா இதில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. நம்ம மாதுளையை முத்துக்களில் விதைகளில் இருக்கும் மருத்துவ குணம் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. மாதுளை பழம் நமக்கு நிறைய வகையில் நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். மாதுளை பழத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி முதல் மூளை ஆரோக்கியம் வரை எல்லாத்துக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதுளை. இதுலேயே வந்து நம்ம அப்படியே ஜூஸ் போட்டு குடிக்கிறது, குடிச்சிட்டு அந்த விதையெல்லாம் தூக்கி போட்டுறோம் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா மாதுளையில் வந்து மாதுளையோட விதைகளில் வந்து நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. அதை அப்படியே நம்ம தூக்கி எரிஞ்சிட்டோம்னா நமக்கு சத்துக்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் மாதுளையோட விதைகளில் நிறைய சத்து இருக்குது. அதையும் நம்ம சேர்த்து மென்று சாப்பிட்றதுனால தான் நமக்கு முழுமையான சத்து கிடைக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே நம்ம மாதுளை பழத்தை தோலை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த இதை மட்டும் சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கிற விதையை எரிஞ்சு ஒட்டிடுவோம். ஆனால் அது வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆனால் அந்த விதையையும் நம்ம மென்று சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. ஒரு மாதுளையில எடை வந்து 3% விதைகள் இருக்குது. அந்த விதைகளுக்கு மேல மெல்லிய சதைப்பற்று, சாறும் நிறைந்த பற்று உள்ளது. இந்த மாதுளை பழத்தை வந்து விதையோடு நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அளவற்ற நன்மைகள் நமக்கு கிடைக்கிறதாகவும் சொல்றாங்க. அவ்வளவு நன்மைகள் சிறந்த நம்ம விதைகளை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணும்? எல்லாத்தையும் மென்று சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. பொதுவாகவே எந்த பழங்களையுமே நறுக்கி அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்பவும் நல்லது. அதில் இருக்கிற விதைகள் தோலோடையும் அப்படியே கடிச்சு சாப்பிட்டா தான் ரொம்பவும் சத்து நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாதுளம் பழத்தையும் நல்லா அப்படியே மென்று சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும் மாதுளையில். அப்படித்தான் சாராக்கி வடிகட்டி எடுக்கும்போது விதையில் இருக்கும் சத்துக்கள் நம்ம உடலுக்கு கிடைக்கிறதில்ல. தினமும் இதை சாராக்கி எடுக்காமல் அவ்வப்போது நம்ம பழங்களை அப்படியே முத்துக்களோடு அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்பவும் நல்லது, நன்மை அதிகமாக கிடைக்கும். தினமும் எவ்வளவு நார் சத்து தேவை அந்த அளவுக்கு நம்ம மாதுளை பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. அதுவும் முழுமையாக அப்படியே சாப்பிட்றது இன்னமும் நல்லது. மாதுளை பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காணப்படுது. இது வந்து புற்றுநோயை தடுக்க வல்லதாமா. அதில் உள்ள வைட்டமின் சி வந்து ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எவ்வளவோ செலவு செஞ்சுருப்போம் ஆனால் வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியம் இல்லை, இதய பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம மாதுளம் பழத்தை சாப்பிட்டாலே நம்ம உடம்புல இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனைகள், இயற்கையாக கிடைக்கிற பொருள்களை நம்ம சாப்பிட்டாவே முக்கால்வாசி சரி பிரச்சனைகள் சரியாயிரும். மாதுளம் பழத்தில் இருக்கிற கலர்ஜின் மற்றும் யூனிகிங் அமிலம் காணப்படுகிறது. மாதுளையில் உள்ள ஆன்டி ஆக்சிடேட்டானது வேனின் மற்றும் ஸ்கிரீம் இருப்பதை விட 3 மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதுளம் பழத்தை அப்படியே சாப்பிடுவதால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சிகிட்டு இருக்கோம். உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் இரத்த நாளங்களோடு சேதமடைவதோடு இதய நோய் உருவாகும் அபாயமும் இருக்குது. இதனால் தினமும் நம்ம மாதுளம் பழம் 1 கப் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த விதையோடு சேர்த்து சாப்பிட்றதுனால இரத்த அழுத்தம்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லப்படுது. மாதுளை சாறு இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. மாதுளை எடுத்துக்கொள்வது மாரடைப்பு போன்ற இதயம் தொடர்பான நோய்கள் அபாயத்தை குறைக்க பயன்படுகிறது இந்த மாதுளை. இதய நோய்களால் நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் இறந்துருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஏன் இந்த மாதுளம் பழத்தை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது? 1 கிலோ மாதுளம் பழத்தில் 800 மில்லிகிராம் மாதுளை விதையில் எண்ணெய் எடுத்துக்கொள்வது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க.
69 பேர்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் 4 வாரங்களுக்கு மாதுளை விதையை மட்டும் எண்ணெயில் எடுத்துக்கொண்டவர்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்தது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லப்படுது. இவ்வளவு சிறந்த மாதுளையை நாம் ஏன் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது? இந்த மாதிரிச்சினா இப்போ 180 பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை, அதுவும் சின்னையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இதய சம்மந்தமான பிரச்சனை, ரத்த ஓட்டம் சீராக இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அவங்கெல்லாம் தொடர்ந்து மாதுளம் பழத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம், ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.